ஒருத்தவங்க இறக்க போறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுவா நம்மள பல பேருக்கு தெரியாத சில அறிகுறிகள் இருக்கு. அது நாம இறக்க போறோம் அப்படிங்கறத நமக்கு தெரியாமலேயே உணர்த்தும். அது என்ன அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். பொது ஆய்வு ஒண்ணுல நுகரும் உணர்வை இழக்கிறது மரணத்தை குறிக்கிற அறிகுறிகள்ல ஒண்ணு அப்படிங்கறது கண்டறியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது பாலினம், வயது, டிமென்ஷியா அப்படின்னு சொல்லப்படுற மனசோர்வு நோய், இது எல்லாத்தையுமே சேர்ந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல இந்த ஆய்வு நடந்திருக்கு. இந்த ஆய்வு ஸ்வீடன்ல உள்ள ஸ்டாக்ஹோம் பல்கலைக்கழகத்துல நடத்தப்பட்டது. இந்த ஆய்வு நடத்தினவர் டாக்டர் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆராய்ச்சியாளர். இந்த ஆய்வுல 1000-க்கும் மேற்பட்டவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆய்வுல கலந்துகிட்டவங்க 40-90 வயசுக்குட்பட்டவங்க தான். சுகாதாரம் அறிவாற்றல் சார்ந்து யாரெல்லாம் சரியா நுகரும் திறன் கொண்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் 8% இறக்குற வாய்ப்பு குறைவா இருந்ததா சொல்லப்படுது. சாதாரணமா நுகரும் திறன் கொண்டவங்களோட ஒப்பிடும் போது யாருக்கெல்லாம் வாசனை நுகர்ந்து கண்டறியறதுல சிரமம் இருந்ததோ அவங்கெல்லாம் 19% வேகமா இறக்குற வாய்ப்பு இருந்திருந்தது. இந்த ஆய்வுல பங்கெடுத்துக்கிட்டு இருந்த 1977 411 பேரு ஆய்வு நடந்துட்டு இருக்கிற காலத்திலேயே இறந்துட்டாங்களாம். அவங்க எல்லாம் இவங்கள சரியா வாசனை நுகர்வு திறன் கொண்டவங்க, 8% இறக்குற வாய்ப்பு குறைவா கொண்டிருந்தவங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. இதை வச்சு ஆய்வாளர்கள் வாசனை நுகரும் திறனானது நடுவயது, வயது முதிர்ந்தவங்க மத்தியில மரணத்தை வெளிப்படுத்துற அறிகுறியா இருந்திருது. இதை வச்சு ஆய்வாளர்கள் வாசனை நுகரும் திறனானது நடுவயது, வயது முதிர்ந்தவங்க மத்தியில மரணத்தை வெளிப்படுத்தும் அறிகுறியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நுகரும் திறனானது மூளையோட வயது, செயல்திறனை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னும் இந்த ஆய்வு நடத்தினவங்க பரிசோதனைகளுக்கு பிறகு சொல்லியிருக்காங்க.